முரகுண்டா லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில், கர்னூல் மாவட்டம். உக்கிர நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர், சாந்த நரசிம்மர், அகோபிலம் நவ நரசிம்மர், சோழிங்கர் யோக நரசிம்மர் என்று பல திருவடிவங்களில் காட்சி தரும் நரசிம்மர் இப்போது நாம் தரிசிக்கச் செல்லும் ஆலயத்தில் மரங்களில் நான் அரச மரம் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறி பெருமைப்படுத்திய அரச மரத்தின் வடிவில் காட்சி அருள்கிறார். நரசிம்மருடைய அவதாரத்தை போலவே அவருடைய இந்த ஆலயமும் உயர்வான ஆலயம்தான். கர்னூல் மாவட்டம் ஆதோனி என்ற ஊரிலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். நெடுஞ்சாலையிலிருந்து பிரிந்து செல்லும் கிளைச்சாலையின் முகப்பில் ஓர் அலங்கார வளைவும் அதன் மீது நரசிம்மரின் திருவுருவத்தையும் காண்கிறோம். அந்த சாலையில் சிறிது தொலைவு சென்றதுமே ஆலயத்தின் ராஜகோபுரத்தை காண்கிறோம். ஐந்து நிலைகளும் ஏழு கலசங்களுமாக சந்தன நிறத்தில் காட்சி தரும் ராஜகோபுரத்தின் ஒவ்வொரு நிலையிலும் துவாரபாலகர்கள் இருப்பதையும் கோபுரத்தின் பக்கங்களில் நரசிம்மரின் திருவுருவங்கள் அமைந்திருப்பதையும் காண்கிறோம். ராஜகோபுரத்தை தரிசித்த மனநிறைவுடன் ஆலயத்துக்குள் செல்கிறோம். முதலில் நாம் விளக்கு தூணை காண்கிறோம். அதன் உச்சியில் தீபம் ஏற்ற வசதியாக ஒரு ஏணி அந்த தூணுடன் சாய்த்து வைக்கப்பட்டிருப்பதையும் காண்கிறோம். கவசம் போர்த்திய அந்த தூணின் சதுர வடிவ பீடத்தில் லக்ஷ்மி நரசிம்மரின் புடைப்புச் சிற்பத்தை தரிசிக்கிறோம். விளக்கு தூணுக்கு அருகில் ஒரு மண்டபம் அமைந்திருப்பதையும் காண்கிறோம். மண்டபத்தின் மேல் நிலையில் அமைந்திருக்கும் மாடங்களில் நரசிம்மரின் திருவடிவங்களுடன் வீரபத்ரரின் திருவடிவையும் காண்கிறோம். அதற்கு கீழுள்ள நிலையில் ஹிரண்ய சம்ஹார நரசிம்மர், ஆதிசேஷ குடையின் கீழ் அமர்ந்த கோலத்தில் லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மர், திருமால், பூமியை கவர்ந்து சென்று ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் செய்து பூமியை மீட்ட வராகப் பெருமாள் ஆகியோரின் வண்ணமயமான சுதை வடிவச் சிற்பங்களை காண்கிறோம். செல்லும் வழியில் ஓர் இடத்தில் கோயில் அர்ச்சகர்கள் பக்தர்கள் கொண்டு வரும் தேங்காய்களை உடைத்து தருவதுடன் நரசிம்மரை தரிசிக்க வந்த பக்தர்களின் வாழ்க்கையும் தேங்காயின் சுவையான நீரை போலவே இனிமையாக இருக்கும் என்று சொல்லாமல் சொல்வது போல் சிறிது தேங்காய் நீரை பக்தர்களுக்கு தருவதையும் பக்தர்கள் அதை பரவசத்துடன் பருகுவதையும் காண்கிறோம். மண்டபத்தை தூய வெண்மை நிறத்தினாலான தூண்கள் தாங்கியபடி இருக்க அவற்றின் உச்சியில் சிம்ம முகத்துடன் அவதரித்து தங்களை பெருமைப்படுத்திய நரசிம்மருக்கு வந்தனம் செய்வது போல் சிங்கங்கள் அமைந்திருப்பதை காண்கிறோம். Thank you.
நரசிம்மரின் கருவறையை நோக்கி திரளான பக்தர்கள் வரிசையாக சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாமும் தொடர்ந்து கருவறைக்கு செல்கிறோம். கருவறைக்கு செல்வதற்கு முன்பாக ஓரிடத்தில் மரத்தினால் வடிவமைக்கப்பட்ட சிறிய மண்டபத்தில் வண்ண வண்ண மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும் உற்சவ மூர்த்தியரை தரிசிக்கிறோம். அந்த மண்டபத்தில் ஏழு தலைகளுடன் கூடிய ஆதிசேஷன் குடை விரித்திருக்க வெள்ளியினால் ஆன லக்ஷ்மி நரசிம்மர் அமர்ந்த திருக்கோலத்தில் சர்வ அலங்காரங்களுடன் காட்சி தருவதையும் அவருக்கு அருகிலேயே வெள்ளியினால் ஆன வீரபத்ர சுவாமி பெரிய மீசையுடன் காட்சி தருவதையும் தரிசிக்கிறோம். பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் மணிமாலை அல்லது ஸ்படிக மாலையை நரசிம்ம சுவாமிக்கு அணிவிக்கச் செய்து பிறகு அர்ச்சகர் கையால் அணிந்து கொள்வதை காண்கிறோம். லக்ஷ்மி நரசிம்மரையே இறைவனாக மட்டுமல்லாமல் சத்குருவாகவும் ஏற்றுக்கொண்டதாக ஐதீகம். ஆலயத்துக்கு வர இயலாதவர்களுக்கு காட்சி அருள்வதற்காக விழாக்கள் காணும் உற்சவ மூர்த்திகளை தரிசித்ததை தொடர்ந்து லக்ஷ்மி நரசிம்மரின் சந்நிதிக்கு செல்கிறோம். இறைவனின் சந்நிதிக்கு முன்பாக பக்தை ஒருவர் ஒரு தட்டில் பானகம் நிரம்பிய செம்பு வைத்து இறைவனுக்கு தன் கையாலேயே ஆரத்தி எடுப்பதை காண்கிறோம். கருவறை வாயிலின் மேலாக ஆதிசேஷன் குடைபிடிக்க லக்ஷ்மியுடன் அமர்ந்த கோலத்தில் அமைந்திருக்கும் நரசிம்மரின் வண்ணமயமான சுதை வடிவ சிற்பத்தை காண்கிறோம். கருவறையில் இறைவனின் தோற்றம் கண்டு நாம் வியந்து நிற்கிறோம். மேற்கூரை இல்லாத அந்த கருவறையில் ஓர் அரச மரமே நரசிம்மராக வழிபட பெற்று வருவதை கண்டு சிலிர்த்து போகிறோம். ஆம், இந்த கோவிலில் அரச மரம்தான் நரசிம்மராக வழிபட பெறுகிறார். கருவறையில் இறைவனின் தோற்றம் கண்டு நாம் வியந்து நிற்கிறோம். மேற்கூரை இல்லாத அந்த கருவறையில் ஓர் அரச மரமே நரசிம்மராக வழிபட பெற்று வருவதை கண்டு சிலிர்த்து போகிறோம். ஆம், இந்த கோவிலில் அரச மரம்தான் நரசிம்மராக வழிபட பெறுகிறார். மரங்களிலெல்லாம் உயர்வானது என்பதாலேயே மரங்களின் அரசன் என்ற பொருளில் அரச மரம் என்று அழைக்கப்படும் மரத்தின் வடிவில் அவதாரங்களில் மிக உயர்வான நரசிம்மரை வழிபடுவது நமக்கு பக்தி பரவசத்தை ஏற்படுத்துவதை உணர்கிறோம். அரச மரத்தின் அடியில் லக்ஷ்மி நரசிம்மர்
மற்றும் வீரபத்ரர் திருவடிவங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை காண்கிறோம். மிகச் சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்டு காட்சி அருளும் மூலவருக்கு கீழே சிறிய உற்சவ மூர்த்தமும் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தருவதை தரிசிக்கிறோம். முற்காலத்தில் இந்த பகுதியில் வீரண்ணா என்று அறியப்பட்ட ஞானி ஒருவர் இந்த அரச மரத்தின் அடியில் இறைவனை குறித்து தியானம் செய்து வந்தார். உருகொண்டா கிராமத்து பசுக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நிற்கும். அவரும் அந்த பசுக்களிடம் மிகுந்த அக்கறை கொண்டிருந்ததுடன் அவற்றுடன் பேசவும் செய்தார். தம்முடைய தியானத்தின் பலனாக கிராமத்து மக்களின் இதய நோய் உள்ளிட்ட பல்வேறு பிணிகளையும் குணப்படுத்தினார். ஒருநாள் கிராமத்து மக்கள் அந்த ஞானியை தரிசிக்க வந்தபோது அவர் அங்கு இல்லை. ஆனால் அரச மரத்தின் அடியில் லக்ஷ்மி நரசிம்மரின் விக்கிரகம் இருப்பதை கண்டனர். அவர்கள் அந்த விக்கிரகத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்து வழிபடத் தொடங்கினர். தங்களின் பாதுகாவலராக இருந்த வீரண்ணா என்ற ஞானியையும் வழிபட விரும்பிய அந்த கிராம மக்கள் வெள்ளியினால் அவருடைய திருவடிவத்தை செய்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு அருகிலேயே பிரதிஷ்டை செய்து வீரபத்ர சுவாமி என்ற பெயரில் வழிபடத் தொடங்கினர் என்கிறது தல புராணம். இந்த ஆலயம் குறித்து மற்றொரு நிகழ்ச்சியும் சொல்லப்படுகிறது. வீரண்ணா என்கிற ஞானி சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தினார். கிராமத்து மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாததால் அங்கிருந்து மறைந்து தன்னுடைய தவ வலிமையால் லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் வீரபத்ர சுவாமி விக்கிரகங்களை தோன்றச் செய்து கிராம மக்கள் வழிபடும்படி செய்துவிட்டார் என்றும் சொல்கின்றனர். பக்தன் பிரகலாதன் அழைத்ததுமே தோன்றி அபயம் அளித்தாரோ, அப்படி நாமும் உள்ளன்பான பக்தியுடன் மனம் உருகி அழைத்தால் உடனே வந்து அபயம் அளித்து காப்பார் நரசிம்மர். அதனால்தான் நாளை என்பதே இல்லை நரசிம்மரிடம் என்கின்றனர் அருளாளர்கள். பக்தனின் வாக்கை காப்பாற்றும் அருள் திறம் கொண்டவர் என்பதால்தான் விஷ்ணு சஹஸ்ர நாமத்தின் தொடக்கத்திலும் இடையிலும் முடிவிலும் நரசிம்மரின் திருப்பெயர்கள் வருகின்றன. இந்த ஆலயத்துக்கு வந்து அரச மரத்தின் வடிவில் இருக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வலம் வந்து வழிபட்டால் திருமண தடை நீங்கி மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் என்கிறார்கள் ஊர் மக்கள். மிக அபூர்வமாக அரச மரத்தின் வடிவில் அருளும் நரசிம்மரை தரிசித்த மனமகிழ்ச்சியுடன் ஆலயத்திலிருந்து புறப்படுகிறோம்.